சென்னை ஸ்டைல் பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நான் சென்னை போயிருந்தப்போ யாமூதியனில் போய் பிரியாணி சாப்பிட பிளான் பண்ணியிருந்தேன். வடப்பள்ளியில் இருக்கிற பிரான்ச்சுக்கு தான் நான் போயிருந்தேன். இவங்க ஷாப்பில் நான் சாப்பிட்டு 5 வருஷம் ஆச்சு. அப்போ 2 பிரான்ச் மட்டும் தான் இருந்துச்சு யாமூதியன். உள்ளார போனதே சரியான ரஷ்ஷு. அவங்க எங்களை வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ண வச்சு தான் அதுக்கப்புறம் தான் சீட் கொடுத்தாங்க. போனதுமே ஃபஸ்ட்டு அவங்களோட பிரெட் அல்வா கொடுத்தாங்க. பிரெட் அல்வா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருந்துச்சு. அடுத்ததாக நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் பிளாக் பெப்பர் சிக்கன் வந்து இருந்துச்சு. 3 லெக் பீஸோடு வச்சு கொடுத்துருந்தாங்க. சுட சுட வந்துருந்துச்சு. அடுத்ததாக மட்டன் பிரியாணி ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். மட்டன் பிரியாணியில் 1 எக்கோடு வச்சு கொடுத்துருந்தாங்க. அதுக்கடுத்ததாக தந்தூரி சிக்கன் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுக்கு க்ரீன் சட்னி வச்சு கொடுத்துருந்தாங்க. பிரியாணி ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்தேன். பிரியாணி டேஸ்ட் நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. டேஸ்ட் ரொம்பவே பிளைனாக இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்டேஷன் பண்ண அளவுக்கு இல்லவே இல்லை. இதுக்கு முன்னாடி நான் ஏமோதியில் சாப்பிட்டப்பெல்லாம் பிரியாணி ரொம்பவே எனக்கு பிடிக்கும். பட் இந்த வாட்டி எனக்கு அந்த பிடிச்ச மாதிரி இல்லை. இங்கே சாப்பிட்டதுல எனக்கு தந்தூரி சிக்கன் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பிளாக் பெப்பர் சிக்கனும் சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் பட்டர் ஸ்காட்ச் மில்க் ஷேக் வச்சு குடித்தேன். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஒரு மட்டன் பிரியாணி 300 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இங்கே.